ஏய், சொன்ன வேலையை செய்ய மாட்டியா? சாரிக்கா, இனிமேல் குடிக்கல. உனக்கு மனசு நிறைஞ்சு போயிருச்சா? அவளே போட்டு குடுக்கிறதுக்கு வந்துட்டா. சார், என்னாச்சு சார்? ஏமா, ஆள் வர்றது கூட தெரியாம தேங்காய் தூக்கி இப்படியா போடுவீங்க? சார், நீங்க இப்படி திருதப்பிடு வருவீங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு சமையல் கட்டல என்ன சார் வேலை? சார், அடிபட்டுச்சா? அது பரவாயில்லம்மா, வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? சார், ஆரம்பிச்சாச்சு. 6 மணிக்கெல்லாம் டிஃபன் மொத்தமும் ரெடி ஆயிடும் சார். இங்க பாருங்கம்மா, வர்றவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. சரிங்க சார், மில்க் ஷேக், காஃபி ரெண்டுமே ரெடியா இருக்கும். ஏக்கா, ரெண்டையுமா கொடுக்க போறோம்? எது யாருக்கு பிடிக்குதோ அதை எடுத்துப்பாங்க. சாப்பாடு நல்லா இருக்கும்ல? அதெல்லாம் சூப்பரா இருக்கும் சார். உங்க ஓனர் ராஜசேகர் சார் இருக்காருல்ல, அவரோட ஃபங்க்ஷனுக்கு நாங்க தான் சமைச்சோம். அதெல்லாம் விடுங்க, கல்யாண பொண்ணோட அண்ணனுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் கேட்டேன். சார், பொண்ணோட அண்ணன் வீட்டுக்கு நாங்க எப்பயுமே சமைச்சது இல்ல சார். அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அப்படி எங்களை தெரியும் சார். சாப்பாடு நல்லா இருக்கும், நான் கேரண்டி தரேன். நீங்க போய் கவலைப்படாம மத்த வேலையை பாத்துக்கோங்க சார், ப்ளீஸ். இங்க பாருங்கம்மா, பல பேரோட போட்டிக்கு நடுவுல உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. எதுலயும் எந்த குறையும் வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு, புரியுதா? அப்புறம் உங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் இருக்கு, தலையில கேப், கையில க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க வேலைய பாருங்கம்மா. சரிங்க சார். சரி, வேலைய கவனிங்க. பாக்யா, செல்வி ஒரு ஆள் போதும், நம்ம ஆர்டரே கெடுத்து விட்டுறோம். ஆமா, இந்த அம்மா தான் வந்து பார்த்துச்சு, வேலைய பாருங்க. பாத்தியா பாக்யா, வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ? வேலை செய்யற இடத்துல இப்படியா பதில் சொல்லிட்டு இருப்ப?